வணக்கம். இது காத்து வாக்கில் ரெண்டு காதல், நானும் ரவுடி தான் அப்படின்னு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த கூட்டணியுடைய அடுத்த படம், விஜய் சேதுபதிக்கு செகண்ட் வேவில் வர்ற முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு இரு பெரும் பெருமைகளை தாங்கி வந்திருக்கு இந்த படம். கிராமத்தில் இருக்க விஜய் சேதுபதியுடைய அப்பா அவருடைய அண்ணன் தம்பி வகையற இருக்கிற ஒரு 6-7 பேத்துக்கு கல்யாணம் காட்சிங்கிறது நடக்கவே இல்லை. காரணம், இன்றைக்கி 90 கிட்ஸுகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த கல்யாண தோஷங்கிறது 90ஸில் எங்கே இருக்கிற அவங்கள சுற்றி வாட்டி வதைக்குது. பல பிரச்சனைகளுக்கு பின்னாடி விஜய் சேதுபதியினுடைய டாடி மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறாரு. 10 மாதத்தில் வீலுங்கிற சத்தத்தோட விஜய் சேதுபதி பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு வினையே ஆரம்பிக்குது. அதுக்கடுத்தடுத்து வர்ற தொடர் சம்பவங்கள் மூலமாக இவர் வந்து ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத லெக்கு தாதா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க ஊராமே இவரை கரிச்சு கொட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நான் ஒரு லெக்கு தாதாங்கிற அவரே உணர்ந்துக்கிறாரு. ஒன்றுமே கிடைக்காத அவருக்கு 1-2 காதலிகள், லட்டு மாதிரி காதலிகள், அவர் மேலே அன்பை வாரி வழங்குற காதலிகள் கிடைக்கிறாங்க. அந்த ரெண்டு காதலையுமே எப்படி இவர் பேலன்ஸ் பண்ணார், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணாரா, இல்லை ரெண்டில் ஒன்றை மட்டும் பேலன்ஸ் பண்ணாரா, இல்லை என்னாச்சு எப்படி பண்ணார் அப்படிங்கிறதான் காத்து வாக்கில் ரெண்டு காதல். விஜய் சேதுபதி எப்பவும் போல் மாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அசைவுகளையுமே வந்து சின்ன சின்ன அசைவுகளை கூட அசைகிறாரு. அந்த கோயிலில் ரெண்டு பேரை நிப்பாட்டி வச்சு ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரே டயலாக்கை மாற்றி நீதான் ஆமாம் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் டீயில் உப்பு போட்டு கொடுங்க ரோசை வரட்டும் அப்படின்னு பேசுகிறது, அப்புறம் ரோட்டில் போகிற ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஒத்த செருப்பை கலட்டி என்னை நீ அடியா அப்படின்னு சொல்கிறது, செருப்பால் அடி வாங்கிறது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த சீன்லெலாம் மிச்சம் இருக்கிற அந்த செருப்பையும் கொடுங்க, நாங்களே எங்களை அடிச்சுக்கிறோம் அப்படின்னு நாம் இன்வால்வ் ஆகி அவரோட துக்கத்தில் பங்கு பெற அளவுக்கு ரொம்ப சூப்பர். அது நல்ல கனெக்டிங். எனக்கு 6-pack கிடையாது, நான் கொஞ்சம் பூசணது மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறது வந்து சிறப்பு. பகலில் ஓலா ஓட்டிட்டு ராத்திரி பப்பில் வந்து ஜிம்பாயாக ஒர்க் பண்ணி அந்த தூக்கம் கெடுறதுனால தான் அவர் பூசினது மாதிரி ஆனார் அப்படிங்கிறதுக்காக பகல் நைட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்க. அது செகண்ட் லேயரில் அது உருவாகல போகுது. அது வந்து டைரக்டருடைய டச்சு. படத்தில் முக்காவாசி நேரம் கடைசி விவசாயியில் வர்ற ராமையா கேரக்டரை ஞாபகப்படுத்தினாலும் கிளைமேக்ஸில் அவர் செய்கிற செயலில் வந்து மாமனிதனாக வந்து நிற்கிறாரு. வாழ்த்துக்கள் நயன்தாரா, அவங்களுமே ரொம்ப நைஸு. அப்பா அம்மா இல்லாமல் தம்பியையும் தங்கச்சியும் பாதுகாத்து வளர்க்குற அப்படிப்பட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அக்கா, ஒரு பரிதாபப்படக்கூடிய கேரக்டர். உண்மையிலே அவங்கள பார்த்தா ஒரு பரிதாபம் வருது அந்த கேரக்டரில், வந்து உண்மையிலே பரிதாபம் வருது. அந்த மாதிரி சமந்தா 7G ரெயின்போ காலனியுடைய அனிதாவை ஞாபகப்படுத்துறது மாதிரி, ஏன்னா அப்போ தான் அவங்க அப்பா வந்து கடைபட்டு ஒருத்தனுக்கு அடமானம்லாம் வச்சுருவார்ல, அதில் அது மாதிரியான ஒரு அதனுடைய நீச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீனில் 100 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க நம்ம ஃபோக்கஸ் வந்து சமந்தா மேலேயே இருக்கிறது மாதிரியான ஒரு இது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், அவங்கள தாண்டி நம்ம கண் எங்கேயுமே போகாது. படம் முழுக்கவே வந்து அப்படிங்கிற டோன்லேயே கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுனால நம்ம கூடுதலாக நம்ம கவனம் வந்து அவங்க மேலே விழுகுது. அந்த பனி விழுகிற அந்த மார்கழி இரவில் கூட குட்டியூட்டு டவுசரை போட்டுக்கிட்டு வந்து நம்மளை குதூகலப்படுத்துறது, அது வந்து அவங்க கலை மீது கொண்ட ஆர்வம். அது உண்மையிலேயே வந்து ஒரு மெய்சில் இருக்கக்கூடியது. நான் ரொம்ப ரசித்தேன், கண்ணு அகலவே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாதிரியான ஒரு அழகு. அப்புறம் நயனும் சம்மந்தாவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது என்னவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஸ்கட் போயிட்டு என்னவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ளாஸ்கட்டை எதிர்பார்த்த நம்ம மேலே ஒரு கறி பூசுறது மாதிரி, அது ஒரு நல்ல ஐடியா. அது சூப்பர். மாறன் ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு ரெண்டு காமெடியில் வந்து மாறன் வர்ற பல இடங்களில் அவர் அடிக்கிற ஒன்லைன் கவுண்டர் எல்லாமே குபீர்னு சிரிக்கிறது மாதிரி நல்லா இருந்துச்சு. ரெடின் கிங்ஸ்லி வந்து இந்த பிகில்ல வர்ற வெளியே வா, நீ ஒரு தனி மனிதி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி உட்காந்துக்கிட்டு பாரல, அந்த சீனை வந்து இது பண்ணியிருந்தாங்க லுலுசபா மாதிரி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான அங்கங்கே இருக்கிற கவுண்டரு காமெடிகளை மொத்தமாக தூக்கி சாப்பிட்றது வந்து விஜய் சேதுபதி லவ் ஃபெயிலியரில் ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த காமெடி சீன் எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சுட்டு அந்த காமெடியில் அவர் ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறப்ப நல்லா இருந்துச்சு. அது போன அனிருத் படத்தில் சொன்னது தான், இந்த படத்தில் வந்து மெயின் பில்லரு பேஸ்மட்டம் சென்ட்ரிங்கி முட்டு பலகா எல்லாமே வந்து அனிருத் மட்டும்தான், அவன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே தூக்கி தலையில் தாங்கிட்டு இருக்கிறது மாதிரி. சமந்தாவுக்கு அடுத்து ஒரு ராசியில்லா ராஜா, அவனை தொடர்ந்து வர்ற பிரச்சனைகள் அப்படின்ட்டு சின்ன பிள்ளையில் வர்ற போர்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட போனால் கூட தீந்து போயிடும், சாக்கோப்பரை வாங்க போனால் அவன் தீந்து போயிடும், ஏன் அவன் நேர காலத்துக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும் போய் மழையில் நின்னான்னா
மன நின்றுவோம். அந்தளவுக்கு ஒரு ராசி இல்லாத ராஜா. இப்போ நம்ம எப்படி திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு நின்னோம்னா கோயம்புத்தூர் பஸ் வந்துக்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் போகலாம்னா மதுரை பஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் வந்து. நம்ம ராசிகள் அந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ளே சொல்லுவாங்கல்ல, கூட்டத்தில் செருப்பை கண்டி அரிச்சா சனியை முடிச்சு அவன் தலையில் விழுகும்னு, அது மாதிரி ஒரு ராசி இல்லா ராஜா. அந்த சின்ன பையன் இருக்கிறதா, அந்த சின்ன பையனுக்கு அந்த அம்மா அட்வைஸ் பண்ணுறதும் நல்லா இருந்துச்சு. சின்ன பையன் பெருசாக வளர்ந்து விஜய் சேதுபதியாக மாறினதுக்கப்புறம் படமுமே வந்து விஜய் சேதுபதி மாதிரியே ஒரு தவக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். படம் ஆரம்பித்து 30 நிமிஷத்துலேயே கிளைமேக்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு கிளைமேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போத்தையும் படம் முடியும் இப்போத்தையும் படம் முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்டர்வல்கெல்லாம் வந்து படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரியான, அதாவது ஒரு ஹை பாயிண்ட் உச்சம். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளைமேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் படம் முடியும் போது தான் ஒரிஜினல் கிளைமேக்ஸே வர்றது மாதிரியான, அது ஒரு புது உக்தியில் தான் கையாண்டிருந்தாங்க. கதையில் வில்லன் யாருமே கிடையாது, வில்லனே கிடையாது, வில்லனே தேவையில்லை, தேவைப்படலை அப்படிங்கிறதுனால இடைவேளைக்கு பின்னாடி கதையவே வில்லனாக்குனது வந்து அது ஒரு வகையான உக்தி தான். குழப்பமான ஒரு திரிசங்கு மூலையில் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பார் விஜய் சேதுபதி படம் முழுக்க. அவருடைய கேரக்டரை படம் பார்க்குற நமக்கும் கடத்தி விட்டு அதே மாதிரி நம்மளும் ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையிலேயே வந்து இருக்கிறது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உண்மையில் அது ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு. அடித்து துவம்சம் பண்ணி கலக்கிறதுக்கு 1000 வழிகள் இருந்தும் அங்கங்கே அடிக்கிற கவுண்டர் காமெடிகளும் சமந்தாவுமே போதும், இது போதுமியா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது போதுமுங்க அப்படின்னு நீங்களும் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.